ரசம் எப்படி வைக்கலாம்னு நம்ம பார்க்கலாம். கேரட் ரசத்துக்கு ஒரு கேரட் எடுத்துருக்கிறேன். கேரட் அரைச்சாச்சுங்க, இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். கேரட் நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்தாச்சுங்க. ரெண்டு தக்காளி நல்லா வணக்கி எடுத்து வச்சுருக்கிறேன், இதை வந்து இதில் போட்டுடலாம். பருப்பு தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன், இந்த பருப்பு தண்ணியும் இதில் சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்திக்கலாம். சின்ன லெமனில் ஒரு அரை லெமன் எடுத்துக்கலாம். இதில் சேர்த்திக்கலாம், கொட்டை வராமல் ஊற்றிக்கலாம். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்திக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம், இந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் கையில் கரைச்சி விடலாம். இருக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு சேர்த்திக்கலாம், கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு பெருங்காயத்தூள் ஜீரகம் மிளகு பூண்டு கருவேப்பிலை வரமிளகாய் இது கூட பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிறிதளவு வெந்தயத்தூள் சேர்த்திக்குவேன், ரசத்துக்கு நல்லாயிருக்கும். கரைச்சி வச்சிருக்கிற ரசத்தை எடுத்து இதில் நம்ம சேர்த்திக்கலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி கல்லுப்பு போட்டுக்கலாம். இது வந்து நல்லா பொங்கி வந்து நடுமத்தியில் கொஞ்சம் கொதிக்கும் போது இருக்கும், ரொம்ப கொதிக்கூடாது, ரசமெல்லாம் பொங்கி வரும்போது எடுத்துக்கலாம். கேரட் ரசங்க குழந்தைங்களுக்கு, இப்போல்லாம் வர குழந்தைங்க வந்து காய்கறி சாப்பிட்றதில்ல, அதனால நம்ம இப்படினாலும் அரைச்சி ஊற்றி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இந்த ரசம் பெரியவங்களுக்கும் பிடிக்கும், சின்னவங்களுக்கும் பிடிக்குங்க. நம்ம கேரட் மட்டும் இல்லைங்க, பீட்ரூட் அரைச்சி ஊற்றி செய்யலாம், தேங்காய் பால் எடுத்து செய்யலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்மளுக்கு கேரட் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சுக்கணும். கேரட் ரசம் ரெடி ஆயிருச்சுங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த ரசம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஈரோடு அம்மி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.